ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டில் இருக்கிற கேஃப் பில்டன் கேஸ் ஸ்டவ். ஸோ இது பார்த்திங்கன்னா 3 ப்ராஸ் பர்னர் இருக்குது இதில். ஸோ 1, 2, and 3 நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அண்ட் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இது வந்து ஆட்டோ இக்னிஷன் ஃபெசிலிட்டி இருக்குது. பட் நாங்கள் அது வந்து எனேபிள் பண்ணல, பிகாஸ் எங்கள் அம்மாவுக்கு எலக்ட்ரிசிட்டி பயம்தான், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரிப் ட்ரே, அதாவது அந்த ட்ரே வந்து வி கேன் ரிமூவ். ஸோ ரிமூவ் பண்ணி அங்கே இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மெட்டல் நாப் இருக்குது இதில். இந்த 3 பர்ன் பண்ணுறதுக்குள்ளது மெட்டல் நாபு பார்த்திங்கன்னா மேட் எனாமல் தான். ஸோ இந்த கேஸ் ஸ்டவ் இருக்கிறது ஃபுல்லுமே மேட் எனாமல் தான் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து 8 mm திக் பிளாக் டெம்பர் கிளாஸ் இருக்குல்ல, பிளாக் டெம்பர் கிளாஸ் தான் இதில் போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கேஸ் வந்து நாங்கள் வெளியே தான் அட்டாச் பண்ணியிருக்கோம் கிச்சன் உள்ள, பட் கேஸ் இருக்கிறது வந்து வெளியே கேஜ் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இதுதான் அந்த மெட்டல் நாப். ஸோ இந்த நாப் வந்து கீழே வந்துச்சுன்னா செம்மு. ஸோ சைடில் போச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இஃப் யூ கோ அப் இட்டல் ஆட்டோமேட்டிக்கலி ஆஃப் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்கலி இல்லை, வி ஹாவ் டு மூவ் இட். ஸோ டவுன் அண்ட் எஸ் வெண்ணி தண்ணி தான் வச்சுருக்கேன்.